ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2021 ஆண்டில் தான் பிறந்த நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டுக்கு சென்று அங்கு குடியேறி அந்த நாட்டுக்காக கிரிக்கெட் விளையாடி இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்களுடைய பட்டியலை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2021 ஆண்டில் தற்போது கொரோனாவில் இருந்து மீண்டு கிரிக்கெட் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே ஆண்டில் தற்போது சில முக்கியமான சம்பவங்களும் கிரிக்கெட் உலகில் அரங்கேறி இருக்கு. அதன்படி தான் பிறந்து இருக்கக்கூடிய நாட்டை விட்டு மற்றொரு நாட்டுக்கு குடியேறி அந்த நாட்டுக்காக கிரிக்கெட் விளையாடக்கூடிய வீரர்களை பத்தி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா உன்முக் சந்த் வந்திருக்காங்க. இந்தியாவுடைய 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை அணிக்கு கேப்டனா இருந்து கோப்பையை வென்று கொடுத்த கேப்டன் தான் உன்முக் சந்த். இவங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டுக்கு குடியேறினாங்க. பிசிசி உடனான தன்னுடைய உறவை இவங்க முறித்து கொண்டு தற்போது அமெரிக்க அணிக்காக ஆட ஆரம்பித்துக்காங்க. அதே போல இந்தியாவில் பிறந்து பிக் பாஸ் லீக்ல ஆடும் முதல் வீரர் இவருமே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க ஐபிஎல்ல சில போட்டிகளில் ஆடினாலும் தன்னுடைய திறமையை நிரூபிக்க முடியாதன் காரணத்தினால இந்திய அணியில் இவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படல. இதனால இவங்க தற்போது அமெரிக்காவுக்கு சென்று அந்த அணிக்காக விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேவிட் வீஸ். முன்னாள் தென்னாப்பிரிக்க வீரரான டேவிட் வீஸ் 2021 டி20 உலகக்கோப்பை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த தொடரில் இவங்க இங்கிலாந்து அணிக்காக விளையாண்டது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதன் பிறகுதான் இவங்க தற்போது இங்கிலாந்து அணியை விட்டு வெளியேறி தற்போது இத்தாலி அணியில் இணைந்திருக்காங்க. இத்தாலி அணிக்காக இவங்க தற்போது கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா அஜ்மத் கான். இந்த பட்டியலில் இருக்கும் மற்றொரு இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் தான் இந்த அஜ்மத் கான். தான் பிறந்த நாடான டென்மார்க்கு இவங்க மீண்டும் சென்றிருக்காங்க. தற்போது டென்மார்க் கிரிக்கெட் அணிக்காக இவங்க 2001 இருந்து அறிமுக போட்டியில் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் திரிவேதி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பாக விளையாண்டு தன்னுடைய திறமையை நிரூபித்த வீரர்களுக்கு மத்தியில் இவங்க ஒரு முக்கியமான வீரர். இருப்பினும் பிசிசிஐயால் இவங்க தடை செய்யப்பட்ட பின்பு இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை தரம் அப்படியே புரண்டுச்சு. உன்முக் சந்தை போல தற்போது இவங்களும் இந்திய நாட்டில் இருந்து வெளியேறி அமெரிக்காவில் தன்னுடைய கிரிக்கெட் விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் அந்த நாட்டு அணிக்காக தற்போது விளையாடி கொண்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்மித் பட்டேல். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக கோப்பையை வென்று கொடுத்த கேப்டனான உன்முக் சந்தோடு தற்போது இவங்களும் இணைந்து விளையாடுறாங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான பட்டேல் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இணைய முடியாதன் காரணத்தினால இவங்க ரொம்பவே மன உளைச்சலில் இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் தற்போது போதிய வாய்ப்பு கிடைக்காதனால இவங்களும் உன்முக் சந்தை போலவே அமெரிக்காவுக்கு சென்று அங்கு குடியேறி தற்போது அந்த அணிக்காக கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.